ஒரு கடலில் போக வேண்டிய கப்பல் ஒரு கேனலில் போய் ஒரு உலகத்தில் இருக்க மொத்த ட்ரேட் மொத்த வணிகத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்குங்க அதாவது இந்த ஷிப்பு வந்துட்டு ஒரு டைக்னலாக ஒரு டோல்கேட் மாதிரின்னு வச்சுக்கோங்க டோல்கேட் மாதிரி திரும்பிடுச்சு அது திரும்பி பிளாக் ஆனவங்காட்டி அந்த வழியாக போகிற எந்த ஒரு கப்பலுமே போக முடியல

நீ இப்ப என்ன பண்ற நேர அப்படி போ இப்படி திரும்பு மறுபடியும் அப்படி திரும்பு அதுல முத வீட்டுல முரட்டு மீசை வச்சு மருவு வச்சு சரிக்கு டவுல் போட்டு பேப்பர் படுத்திக்கிட்டு இருப்பாரு அவர் தான் துறப்பாண்டி ரொம்ப சந்தோஷம் அது எப்படி அது டேர்ன் ஆச்சு அது மட்டும் இல்லாம அது திருமணம் காட்டி ஏனா பிரச்சனை இது இப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நம்ம இந்த வீடியோல ஆன்சரை பார்த்துருவோம் சரிங்களா நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஷிப்பு எப்பவுமே அந்த வழியாக தான் போயிட்டுருக்கு இப்போ மட்டும் ஏன் பிளாக் ஆச்சு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த ஷிப்பு வந்து எப்பவும் இல்லாத அளவுக்கு அதிகமான பொருள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா லோட்ஸை ஏற்றியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கண்டெய்னர்ஸ் அந்த ஷிப்பில் இருக்குது இந்த கண்டெய்னர்ஸ் இருக்கிறங்காட்டி அதோட வெயிட் அதிகமாக இருக்குது இது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் என்னென்னா இந்த கேனல் வழியாக போகும்போது அங்கே அடித்த விண்டு ரொம்ப ஸ்பீடு அதிகமாக இருக்கு இது ஒரு ரீசன் இப்போது இந்த ரீசன் எப்படி அது திரும்பிச்சு அப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து இவ்வளோ கன்டைனர்ஸ் அதாவது பதினெட்டாயிரம் கண்டெய்னர்ஸை வந்து அந்த ஷிப் ஏற்றிட்டு போகுது அப்படின்னா ஒரு கேனல் தான் அந்த கேனல் வழியாக போகுது அதாவது அந்த கேனலோட வித்து எவ்வளோ தெரியுமா வெறும் நைன்டி ஒன் மீட்டர்ஸ் தாங்க வெறும் நைன்டி ஒன் மீட்டர்ஸ் நம்ம சொல்லிட முடியாது ஆனால் இந்த ஷிப்பு போகும்போது அது வெறும் நைன்டி ஒன் மீட்டர்ஸ் தான் இந்த ஷிப்போட வித் எவ்வளோனா ஃபிஃப்டி மீட்டர்ஸ் யோசிச்சு பாருங்க ஜஸ்ட் ஃபார்ட்டி மீட்டர்ஸ் மட்டும்தான் வந்து கேப் இருக்கும் அந்த ஷிப்போட நீளம் வந்து நானூறு மீட்டர்ஸ் ஆவாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அவ்வளோ கண்டெய்னர்ஸை அதை ஏற்றிட்டு போகிறங்காட்டி அதோட வெயிட் அதிகமாகிறங்காட்டி அது ரொம்ப தண்ணிக்குள்ளே போகும் இல்லைங்களா இப்போ தண்ணிக்குள்ளே போகும்போது அந்த கேனலோட டெப்த்து வந்து அதிகமாக இருந்தால் தான் அதனால் மெயின்டைன் பண்ண முடியும் வந்து அந்த ஷிப் வந்து ரொம்ப உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கீழே இருக்க மண்ணுலாம் வந்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் ஏன்னா வந்து தண்ணிக்கு கீழே மண் இருக்கும் இப்போ அந்த தண்ணிக்கும் மண்ணுக்கும் நடுவில் இருக்க கேப் வந்து அதிகமாக இருந்தாலுமே இந்த ஷிப்பு உள்ளே போகிறங்காட்டி அதோட கேப்பை வந்து இது கம்மி பண்ணிடுது இதனால அந்த ஷிப்பு வந்துட்டு போற ஸ்பீடோ இல்ல வந்து அதோட டைரக்ஷனோ மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது ரொம்ப தண்ணிக்கு உள்ள போகுது வண்டி எப்படி கொடுத்து இன்னொரு விஷயம் என்ன இன்னொரு ரீசன் என்னன்னு அவங்க கிட்ட சொன்னேன் இல்லையா காத்து இப்போ இவங்க போகும்போது காத்து வந்து ரொம்ப அதிகமா அடிச்சிருக்கு சரிங்களா இவங்க காற்று ஷிப்பு திரும்பதுக்கும் என்னடா ஒரு ரீசன் ஏன்னா வந்து ஷிப்போட வெயிட்டே ரொம்ப அதிகமாக இருக்கும் காற்று அடித்தாவா திரும்பிட போகுது அப்படிங்களாம் ஆனால் என்னென்னா வந்துட்டு அந்த ஷிப்போட ஹைட் அந்த நிறைய கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கங்காட்டி அந்த ஷிப்பில் வந்து ஹைட் வந்து அதிகமாகிட்டே போகும் இல்லைங்களா அந்த ஹைட் அதிகமாகறங்காட்டி மேலே இருக்க ஹைட்டான இடத்துல காற்று வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு கீழே இருக்கிறதுக்கும் ஒரு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கும் இல்லை அதோட ஹைட்டான இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு காற்று அடிக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி மேலே வந்து காற்று அடிக்கிறது அதிகமாகுது இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த கண்டெய்னர்ஸ்லாம் சாஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சேஃப்டிக்காக கொஞ்சம் திருப்புறாங்க ஆனால் கொஞ்சம் திருப்பும் போது என்னாகும் ஒரே சைடில் மொத்த காற்று அடிக்க ஆரம்பிக்கும் இதை அடிக்க ஆரம்பிக்கிறங்காட்டி அந்த ஷிப்பு மொத்த மாட்டான் ஆயிடும் அப்போதே போட்டு போயிருக்கலாம் இது மொத்த மாட்டான் ஆகும்போது என்னாகும் அது வந்துட்டு அந்த சூயஸ் கேனலை ஃபுல்லாமே பிளாக் பண்ணிடும் எதுக்கு வந்துட்டு இந்த சூயஸ் கேனல் வழியாக தான் போயாகணுமா இந்த சிப்புக்கு வேற எங்கேயும் வழி கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம் ஆனால் வந்து அது சுற்றி போகிற மாதிரி இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாயிரம் கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் அவ்வளோ தூரம் இருக்கிற மாதிரி ஆயிரும் சரி நம்ம எதுக்குப்பா ஃபியூலெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே போயிடுவோம் ஏன்னா வந்துட்டு அப்படி சுற்றி போகக்கூடாது ஒரு ஷார்ட்டஸ்டான ரூட் அமைக்கலாம் அப்படின்னு சொன்னதான் வந்து சூயஸ்கேனலே அப்போது அந்த வழியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது தான் இந்த மாதிரி பிளாக் சைட் சரி இந்த ஷிப் மட்டும் தானே இப்படி போகுது மற்ற ஷிப்பில் சுற்றி போக வேண்டியது தானே ஏன் இப்படி போகுதுன்னா இந்த வழியாக போனால் கிலோமீட்டர்ஸ் கம்மியாகும் எல்லாரும் அப்படி தானே யோசிப்பாங்க

அமெரிக்காவில் டிஷ்யூ பேப்பர் இல்லாத அளவுக்கு அங்கே வந்து பஞ்சம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு தமிழ் தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமா தெலுங்கு தெரியுமா போட்டாயா தெரியும் இன்னும் நிறையா நாட்டில் நிறைய விஷயங்கள் கிடைக்காம இன்னும் நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அந்த பொருட்கள்லாம் அங்கே போய் சேராதங்காட்டி அந்த பொருளோட விலை அதிகமாயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் டிமாண்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா வந்து காய்கறியிலேயே நம்ம எடுத்துக்கிட்டால் வந்து இப்போ தக்காளியோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா தக்காளியோட விலை அதிகமாகிரும் இப்போ அதே மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே தக்காளி ஏதோ கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கங்காட்டி பரவாயில்ல இதே ஒரு ஐஃபோனோ இல்லை ஒரு பெட்ரோல் ஏற்கனவே நம்ம நாட்டில் பெட்ரோலுக்கு விலையாக நம்ம சொல்லியாகணும் இந்த மாதிரி டைமில் இது அதிகமானால் என்ன ஆகும் வந்து கவனிச்சுக்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணிடுறோம் ஏன்னா ஷிப்பை வந்து நேராக தான் மற்ற எல்லா ஷிப்புமே போக முடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள சுற்றி இருக்க ஷிப்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க வெளியே எடுத்துக்கிட்டு இந்த ஷிப்பை என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ வந்து பிளாக் ஆயிருக்குங்க இல்லையா வந்து அந்த ஷிப் வந்து திரும்பவும் முடியாது மறுபடியும் அதோடய ஸ்டாண்டர்டு கொண்டு வர முடியாது ஏன்னா அதை கொண்டு வரணும் அப்படின்னா வந்து அது வந்து இடிச்சிடும் ஏற்கனவே மண்ணில் இடிச்சிருக்கு இப்போ இடிச்சு தான் போகணும் அந்த மாதிரி நம்மளால் கொண்டு வர முடியாது ஏன்னா ஷிப்புக்கு டேமேஜ் ஏற்படும் இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது இடிச்சிட்டுருக்க இடத்துலலாம் வந்துட்டு மண்ணை தோன்றாங்க அந்த இடத்துல மண்ணை தோன்றதுக்கப்புறம் இந்த ஷிப்பை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க மட்டும் இல்லாமல் இந்த ஷிப்பில் இருக்க கண்டெய்னர்ஸ் அதுக்கப்புறம் ஃபியூல்ஸ் இதெல்லாத்தையுமே வெளியெடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கன்டைனர்ஸ் வெளியெடுத்து நம்ம கொண்டு போகிற இடத்துக்கு கொண்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மொத்த பிஸ்னஸ்மே பிளாக் ஆகிருச்சு இதே மாதிரி ஒரு மாதம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னீங்களே ஒரு ஆப்பிள் ஐஃபோனோட விலை மூணு மடங்கு அதிகமாகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது தொழில் சூடு பிடிக்க பார்த்தா தீ பிடிச்சிருச்சே வெளியான சாம்பிராணி போட்டோம் உள்ள இருந்து எப்படி தீ தந்துச்சு ஏற்கனவே பெட்ரோல் வந்து நூறுரூவா இருக்குது இது மூணு மடம் அதிகமாகிச்சுன்னா முந்நூறுரூவா தான் இப்போ என்னங்க ஆகுறது முந்நூறுரூவா அதிகமானால் என்னங்க ஆகுறது சரி விடுங்க இந்த பிரச்சனையை இவங்க வெளியே மட்டும் எடுக்கல அப்படின்னா மொத்த ட்ரேடிங்மே க்ளோஸ் ஆயிடும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்